வணக்கம், இது ரீபேர் கேமிங் தமிழ் நான் உங்கள் மணி. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஎஸ் ப்ளஸ் வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறது, பிஎஸ் ப்ளஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசியில் எப்படி எக்ஸ்பாக்ஸ் பாஸ்ன்னு ஒன்று இருக்கோ அந்த மாதிரி கன்சோல் பிஎஸ் ஃபைவ்ல பிஎஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பிஎஸ் பாஸ்ன்னு கூட சொல்லுங்களேன், பிஎஸ் பாஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, பிஎஸ் ப்ளஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. இது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறதுன்றது வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த நிறைய டைப்ஸ் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். பிஎஸ் ஃபோர் டு பிஎஸ் ஃபோர் ஷேர் பண்ணிக்க முடியும், ஒன்று. ரெண்டாவது, பிஎஸ் ஃபைவ் பிஎஸ் ஃபோர் ஷேர் பண்ணிக்க முடியும், பாசிபிள் இருக்குது. மூணாவது, ரெண்டு பேர்கிட்ட பிஎஸ் ஃபைவ், ஒருத்தர்கிட்ட பிஎஸ் ஃபோர் பண்ண முடியுமா? முடியும். அடுத்து, ரெண்டு பேர்கிட்ட பிஎஸ் ஃபோர், இன்னொருத்தர்கிட்ட பிஎஸ் ஃபைவ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ எப்படி ப்ரோ, இஷ்டத்துக்கு எதோ கதை அடிக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனாக பண்ண முடியும். எப்படி நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பொறுமையாக இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு, பிஎஸ் ஃபோர்லேருந்து பிஎஸ் ஃபோர் எப்படி ப்ரோ ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். 3000 ரூபா பிளான், பேசிக் பிளான் வந்து 3000 ரூபா பிஎஸ் ப்ளஸில். ஆளுக்கு 1500 ரூபா போட்டால் ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் பிஎஸ் ப்ளஸ் போட்டுக்கோங்க. அதாவது பிஎஸ் ஃபோர் உங்ககிட்ட இருக்குன்னா பிஎஸ் ப்ளஸ் போட்டுட்டு, உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படியே நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அப்படியே கொடுத்துருங்க. உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருங்க பிஎஸ் ப்ளஸ் போட்டுட்டு. அவர் என்ன பண்ணணும்னா, உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஒரு செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போயிட்டு அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா, ஆக்டிவ் ஆஸ் ஏ ப்ரைமரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆக்டிவ் ஆஸ் ஏ ப்ரைமரின்றதை கிளிக் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அவர் உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவ் பண்ணிவிட்டு பேக் வந்து அவருக்கு என்ன கேம் உங்கள் அக்கௌண்ட்டில் தேவையோ அந்த கேமை உங்கள் அக்கௌண்ட்டு ஸ்டோருக்குள்ளே போய் கிளிக் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணணும். சைன் அவுட் கிடையாது, இங்கே லாக் அவுட்னு இருக்கு பாருங்கள், பாருங்கள் லாக் அவுட். லாக் அவுட் பண்ணணும், சைன் அவுட் பண்ணக்கூடாது. லாக் அவுட் பண்ணிவிட்டு பிஎஸ் ஃபோரில் லாக் அவுட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அவர் அக்கௌண்ட்டு போக சொல்லுங்கள். அவர் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தார்னா கேம் இந்த மாதிரி இங்கே டவுன்லோடின்னு காட்டும். கீழே இங்கே கேம் இந்த மாதிரி சிம்பிள் காட்டுதில்ல, டவுன்லோடிங் அப்படின்னு காட்டும். அப்படி சைடில் லாக் சிம்பிள் எதனா காட்டுச்சுன்னா அவர் சரியாக நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்கள். ஓகேங்களா, இது ஒரு மெத்தடு. ரெண்டு பேர் பிஎஸ் ஃபோர் வச்சுட்டுருக்கவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, கேங்கில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தங்கிட்ட பிஎஸ் ப்ளஸ் எப்படின்னா பிஎஸ் ஃபைவ் எப்படின்னா வாங்கிட்டு இருப்பான், ஒருத்தன் இன்னும் பிஎஸ் ஃபோரில் இருப்பான். இப்போ என்ன பண்ணுவோம், பிஎஸ் ஃபைவ் வாங்கிட்டான், அதனால் ஷேர் பண்ண முடியாதா, என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னா, கண்டிப்பாக முடியும். பிஎஸ் ஃபைவ் வச்சுருக்காங்க உன் ஃப்ரெண்டு, அவங்ககிட்ட பிஎஸ் ப்ளஸ் போட சொல்கிறேங்க. பிஎஸ் ப்ளஸ் போட சொல்லிட்டு அவன் அக்கௌண்ட்டை உங்களுக்கு தரணும், உங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கலாம், ஒர்க் ஆகும், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, முடிஞ்சு. சேம் அதே ப்ராசஸ் தான், அவன் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் ஆக்டிவ் ஆஸ் ப்ரைமரி கொடுத்து ஆக்டிவ் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு, ரெண்டு பேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்னொரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் எப்படின்னா, இப்போது ப்ரோ எங்கள் கேங்கில் நாங்கள் மொத்தம் 3 பேர், இங்கே 2 பேர்கிட்ட பிஎஸ் ஃபைவ் இருக்குது, ஒருத்தங்கிட்ட மட்டும் பிஎஸ் ஃபோர் இருக்குது, அவன் என்ன ப்ரோ பண்ணுறது, இது பாசிபிளா? ஏன்னா நான் 3 பேருமே ஓரளவுக்கு நாங்கள் ஸ்டேபிளானால தான் அவ்வளோவா காசு செலவு பண்ண முடியாது. 3000 ரூபா இருக்குது, ஆளுக்கு 1000 ரூபா போட்டால் எங்களுக்கு 2000 ரூபா, ஒருத்தனுக்கு 2000 ரூபா லாபம் வரும், எப்படி ப்ரோ முடியுமா ப்ரோ? இப்போது 3 பேர் 3000 போட்டால் எவ்வளோ வருது, 9000 ரூபா வருது ப்ரோ. 9000 ரூபா வருது ப்ரோ நாங்கள் 3 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு, அது எப்படி நாங்கள் 3000 ரூபாவில் முடிக்கிறது? ஆளுக்கு 1000 ரூபா போட்டால் எப்படி பிஎஸ் ப்ளஸ் போடுறது? 2 பேர் பிஎஸ் ஃபைவ் வச்சுருக்காங்க, ஒருத்தர் பிஎஸ் ஃபோர் வச்சுட்ருக்கான், என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ் ஃபைவ் வச்சுருக்காங்க பாருங்கள், ரெண்டு பேரில் யாருனா ஒருத்தர் பிஎஸ் ப்ளஸ் போட்டுக்கணும். பிஎஸ் ஃபைவ் வச்சுட்டுருக்கோங்க, போட்டுட்டு உங்கள் அக்கௌண்ட்டை ரெண்டு பேர்கிட்ட கொடுத்துருங்க. பிஎஸ் ஃபைவ் வச்சுருக்கிறோம் என்ன பண்ணணும்னா, செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போயிட்டு யூசர்ஸ் அண்ட் அக்கௌண்ட் கொடுத்து அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அதர் கொடுத்தீங்கன்னா கன்சோல் ஷேரிங் அண்ட் ஆஃப்லைன் ப்ளே அப்படின்னு ஒன்று இருக்கும், இதை கொடுத்து எனேபிள் பண்ணிக்கணும். பிஎஸ் ஃபைவ் வச்சுருக்கலாம், எனேபிள் பண்ணிட்டா உங்கள் ஃப்ரெண்டு பிஎஸ் ப்ளஸ் போட்டாலும் பிஎஸ் ஃபைவ்ல இவருக்கு வந்துடும். மூணாவதாக பிஎஸ் ஃபோர் ஒருத்தர் வச்சுட்டுருக்காங்க பாருங்கள், அவனுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா சேம் அதே ப்ரொசீஜர் தான். அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் போய் ஆக்டிவ் ஆஸ் ஏ ப்ரைமரி கொடுத்தா போதும், 3 பேரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டெப் அப்படியே இதில் அப்ளை பண்ணுங்கள், 3 பேர் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகேங்களா, இது ஒரு மெத்தடு ப்ரோ. இன்னொரு வழி ப்ரோ, இன்னொரு பிரச்சனை இருக்குது, அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. எங்கள் கேங்கில் 2 PS4 வச்சுட்டுருக்காங்க, ஒருத்தன் பிஎஸ் ஃபைவ் வச்சுட்டுருக்கான். நாங்கள் 2 பேர் பிஎஸ் ஃபோர் வச்சுட்ருக்கோம், அவன் ஒருத்தன் பிஎஸ் ஃபைவ் வச்சுட்டுருக்கான், எப்படி ப்ரோ ஷேர் பண்ணுறது, எப்படின்னு தெரியலையா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது எப்படி நம்ம பண்ணோம், 2 PS4 வச்சுருந்தா பிஎஸ் ஃபோர் வச்சுருக்கிறோம் தான் பிஎஸ் ப்ளஸ் போடணும். ஓகேங்களா, பிஎஸ் ஃபோர் வச்சுட்டுருக்க நானும் பிஎஸ் ப்ளஸ் போட்டுட்டு 1 PS4க்கு இன்னொரு பிஎஸ் ஃபைவ்க்கு கொடுத்துடணும். சேம் அதே ப்ரொசீஜர் தான், அவன் போய் ஆக்டிவ் ஆஸ் ப்ரைமரி கொடுக்கணும், இவன் போய் கன்சோல் ஷேரிங் எனேபிள் பண்ணணும், அவ்வளோதான் முடிஞ்சு. இதுதான் மெத்தட். இதில் ஏதாவது டவுட் இருந்தால்
இந்த வீடியோவை ஸ்லோ பண்ணி பார்த்தா இன்னும் க்ளீன் அப்படியும் நான் ஸ்லோவாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். எல்லாம் இன்ஸ்டாகிராம் டிஸ்கார்ட் எல்லாமே இருக்குது, ஜாயின் பண்ணி அதில் எந்த குவஸ்டினாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நாங்கள் அப்படி தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டனும் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லோரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே, வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.